மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணையிருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய கே எம் ஷெரீஃப் அவர்கள், வணக்கம். 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 பாஜகவுக்கு அமித்ஷா கடையை விரித்து வைத்திருக்கிறோம், ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறோம்லாம் சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் கதவு பெருசாக திறந்தது அதிமுகக்காக, பட் அது நடக்கலை. இப்போ இந்த நிலையில் பாமக வந்துருச்சு, அதிமுகவுடன் போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பாமக கூட்டணி இதாக இருக்குது. 10 தொகுதிக்கிட்ட அதை கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது எப்படி, பாமகக்கு கைனா, பாஜக கைனா, பாமக தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்களா, இது எப்படி பார்க்கணும்? பாட்டாளி மக்கள் கட்சியின் கடைசி அத்தியாயம் மோடியால் எழுதப்படுகிறது. ஏன்னா அது தொடங்கினது சமூக நீதிக்காக தொடங்கப்பட்டது. சமூக நீதிக்காக 19 உயிர்களை காவு கொடுத்து தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது. சமூக நீதி என்று சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் பெரியாரை முன்னிறுத்தினார்கள், அம்பேத்கரை முன்னிறுத்தினார்கள், மார்க்ஸை முன்னிறுத்தினார்கள். இந்த மிகப்பெரிய ஆளுமைகளை, தலைவர்களை முன்னிறுத்தி ஒரு அமைப்பை தொடங்கினார்கள். ஒரு வீரியமிக்க போராட்டத்தோடு தான் அந்த கட்சி தொடங்கப்பட்டது. அகில இந்திய அளவிலே சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற தலைவர்களை, அதேபோல் வந்து பெரியார் மாதிரிய அரசியலில் ஈடுபடாமல் வட இந்தியாவில் இருந்த தலைவர்களை, அவளையெல்லாம் அழைத்து சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு நேரத்தில் குரல் கொடுத்த அமைப்பு பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் சொல்ல போனால் ஈழ விடுதலை போராட்டமாக இருக்கட்டும், அல்லது முதல் மாநாடு ஈழத்தில், பீச்சில், மெரினா பீச்சில், வாழ் உரிமை மாநாடு, திருமாவளவன்லாம் வந்து பேசினாங்க, எல்லாரும் வந்தாங்க. அது பெரிய அளவில் நடத்தப்பட்டது. அதற்கு முன்பாகவே டாக்டர் ராமதாஸ் வந்து விடுதலை புலிகள் காயம்பட்டு வந்த விடுதலை புலிகள் கைது செய்யப்பட்ட போது, என்னிடத்திலே வாருங்கள், நான் சிகிச்சை அளிக்கிறேன், தைரியம் இருந்தால் அரசாங்கம் தடுத்துக்கிட்டோம் அப்படின்லாம் சொன்ன ராமதாஸ், இன்றைக்கு பிஜேபிக்கு பயந்து நெளிந்து அந்த மேடையில் உட்காருகிறார் என்கிற போது, இதைவிட ஒரு அசிங்கமான மோசமான செயல் எதுவும் இருக்க முடியாதுன்னா கடந்த கால பாமகக்காரனாக நான் பார்க்குறேன். பாமகனுடைய இளைஞரணி தலைவராக இருந்தேன். எனக்கு அப்புறம் தான் அன்புமணி வந்தார், அன்புமணி அதுக்கு பின்னாடி இளைஞரணி தலைவரானார். அப்படி ஒரு வீரியமிக்க இயக்கம், வீரியமிக்க ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கி வந்து வலுவிழந்து போய் தள்ளாடுகிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. நேற்றைக்கு வரை அண்ணாதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை, இப்போ சேலம் சட்டமன்ற உறுப்பினர் கூட 2 முன்னாடி போய் எடப்பாடியை சந்தித்து பேசினார். நேற்று மாலை என்ன சொல்லிட்டாங்கன்னா அது தனிப்பட்ட சந்திப்பு, சேலம் அருள் சந்தித்தது தனிப்பட்ட சந்திப்பு, இந்த நேரத்தில் என்ன தனிப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று இரவே அதனுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை விட்டு, எப்பாச்சும் ஒரு 10 ஒரு தடவை வடிவேல் ராவணனை பயன்படுத்துவாங்க அவங்க, அப்படி ஒரு பொதுச் செயலாளர் இருக்காருன்னு நமக்கு அப்போ தான் தெரிய வரும். ஒரு பட்டியல் சமூகத்தை இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறதுக்காக அவரை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நேரத்தில் உபயோகப்படுத்துறதுக்கு, வேறு எந்த நேரத்துலையும் அவரை உபயோகப்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி அறிக்கையில் விடுவதற்காக ஒரு தலித்த வச்சு அப்படின்னு சொல்லி அவரை வச்சுட்டு ஒரு அறிக்கையை வெளியிட சொல்கிறாங்க. நாங்கள் அண்ணாதிமுகவோட பேசவில்லை, அதை மறுக்கிறோம், பாஜகவோட பேசுகிறோம்னு நேற்று இரவு அறிக்கை. காலையில் 6 எல்முருகனும் அண்ணாமலையும் தைலாபுரம் தோட்டத்தில் நிற்கிறாங்க. காலைல 11 இவங்க எல்லாரும் மோடியை வரவேற்கிறதுக்கு சேலத்தில் நிற்க, ஒரு அவசரமாக பண்ணுறாங்க. ஆமாம், ரொம்ப சரத்குமாரும் பாவம் நைட்டு 1 தான் யோசிச்சு ராதியாட்டலி நான் காலையில் அங்கே போவான்னு கேட்குறாரு. அதிகாலையில் அண்ணாமலை புத்தர் மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஞானயதம் வந்திருக்கு. இல்லைங்க, பாஜக கூட்டணி எல்லாரும் ஏன் நடுராத்திரி சாமம்னு சொல்லுவாங்க தென் மாவட்டத்தில், சாமத்தில் அர்த்த சாமத்தில், ஏன்னா சாமத்தில் வந்திருக்கேங்குவாங்க, அதிகாலையில் வந்திருக்கேங்குவாங்க. இந்த டைத்துல ஏடா வருவேன், இவங்களுடைய கூட்டணிகளாக ஏன் நைட்டு 1 அதிகாலம் 5 நாம் இது அதில் ஒட்டுமொத்த கடனும் அவங்கவுங்களுடைய கடன்கள் தீர்ந்து விட்டதாக நள்ளிரவில் தான் கனவு காண்கிறார்கள். செட்டில்மெண்ட்டு அப்போ தான் நள்ளிரவில் தான் நடக்குது.
அதனால் நள்ளிரவு கனவு வந்து கனவு கண்டுட்டு காலையில் நான் கனவு கண்டேன். ஏன்னா இப்போ வேறு யார்ட்டையும் அதை சொல்ல முடியாதுல்ல, மனைவிட்ட தான் அதை சொல்ல முடியும். ராம்தாஸ் கண்ட கனவை அன்புமணிகிட்ட சொல்லலாம். அதனால் இவர்களெல்லாம் கனவு கண்டு, ஆனால் இவங்க கனவு காண்றது எல்லாம் உடனே அண்ணாமலை தெரிஞ்சிடும். ஆமாம் ஆமாம், கிளிக், நீ அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு தான் கனவே காண்றது. ஆமாம் அண்ணே, இன்னைக்கு நைட்டு கனவு வருவனே, கனவு வருவனே கண்டிப்பாக. ஆமாம், அது அதான் இன்னைக்கு நைட்டு அது வந்துருச்சுன்னா கனவு வந்துடும்ண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்துதானே ஆகணும் அப்படிங்கிற அவர் ரெடியாக இருப்பார். அதனால் டாக்டர் ராமதாஸ் என்பவர் ஒரு மகத்தான தலைவராக இருந்தவர். இப்போ எனக்கே தெரியும், நான் அவரோட கூட 5 ஆண்டு காலம் கூட இருந்தேன். நான் ஒரு முறை சேத்தியாத்தோப்பு காவல் நிலையத்துக்கு விரைவு போகிறாரு. அங்கே உள்ள அவர் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்தவர். அவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. அவரை விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் ராமதாஸ் உட்கார்றாரு. நீங்கள் எந்த தலைவரும் அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார்ந்து இவர் உட்கார்ந்தவுடனே 1000கணக்கான மக்கள் அங்கே வந்துட்டாங்க. நீ வந்து இவரை விடுதலை பண்ணுறியா, நான் அதுவரை எந்திரிச்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அரசு அவரை விடுதலை செய்தார். அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர். அதே மாதிரி கடலூர் கலெக்டர்கிட்ட வந்து துப்பாக்கி லைசன்ஸ் கேட்க போகிறாரு, தரமாட்டேங்கிறான். போய் உட்கார்ந்துட்டு சேரை எட்டி உதச்சி தள்ளி விடுறாரு ராம்தாஸ். ஓ என்ன, அப்படி ஒரு வலிமையான அரசினுடைய அடக்குமுறையை நிர்வாகத்தை கேள்வி கேட்ட எனக்கு தெரிஞ்சு கடந்த 100 ஆண்டுகளில் அப்படி எந்த தலைவரும் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த தலைவர் வந்து இன்றைக்கி மோடி முன்னாடி கைகட்டி நிற்பதை பார்த்தால் நாங்கள்லாம் வெக்கப்படுற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இப்படிப்பட்ட தலைவராக அவர் இன்றைக்கி இப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ பணம் மனிதரை எந்த அளவுக்கு பாடாப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் ராமதாஸ் ஒரு உதாரணம். அன்புமணி அதற்கு அடுத்த கட்ட உதாரணம். ஏன்னா அண்ணாதிமுகவில் பேச்சுவார்த்தை நடத்தி சீட்டு சேரிங்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களோட பணம் கூட தர்றேன்னொடனே பாஜகவை நோக்கி இவங்க நகர்றாங்க. கேடர்ஸை பொறுத்தவரை நிச்சயம் வந்து பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பாமகவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, பாமக சொல்கிற ஆட்களுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆமாம், இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தா நமக்கு தெரியும். ஆனால் பாமக ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கு, திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கு, தனிச்சின்னு இருக்கு, பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கு. இந்த முறை மட்டும் எப்படி நீங்கள் இந்த முறைனா, கடந்த காலத்தில் வந்து அவர்கள் சொன்னது வந்து அதிமுக அணியோடு இணைந்து பிஜேபியை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருந்தது. பிஜேபிக்கு எதிரான நிறைய கருத்துக்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் சிஏஏவுக்கு ஆதரவாக அதிமுக கூட்டணியில் இருக்கையில் தான் போய் ஓட்டு போடுறாங்க. அதுக்கு பின்னாடியும் கூட பிஜேபியினுடைய நிலைப்பாடு சரியில்லைன்னு பல இடங்களில் அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்களை போன்றவர்களில் அரசியலில் பொதுவாக இருக்கிற ஆட்கள் வந்து ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் என்ன நடக்குது இன்னைக்குன்னு சொன்னால், பணம் தான் எதையும் தீர்மானிக்கிற சக்தியாக மாறிடுச்சு. அதனால தான் வந்து நீங்கள் பாமக ஒரு வீரியம் மிக்க ஒரு வலிமை மிக்க தலைமையை கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி மோடிகிட்ட போய் கைகட்டி நிற்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இந்த காலையில் கூட்டத்தில் கூட நான் பார்த்தேன், அந்த சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் அதில் எல்முருகன் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, இந்தியாவின் சமூக நீதிக்காக பாடுபட்டவர்கள் 2 பேர் தான், ஒருத்தர் வந்து மோடி, இன்னொருத்தர் ராம்தாஸ் அப்படின்னு சொல்லி. சமூக நீதினால் வந்து ராம்தாஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் முருகனுக்கோ மோடிக்கோ அது தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கக்கூடாதுன்னு மோடி சொல்கிறாரு. இவர் எடுக்கணுங்கிறார். ஆமாம், டாக்டர் ராம்தாஸ் அதான் கோரிக்கை. ஆமாம், அதை முன்வைக்கிறாரு, எடுக்கணுங்கிறாரு. இவர் எடுக்கக்கூடாதுங்கிறாரு. அவர் சமூக நீதிக்காக பாடுபட்டவர் அப்படின்னு எல்முருகன் சொல்கிறார். எல்முருகனுக்கு வந்து லாட்ரி அடித்த மாதிரி தான், ஒரு நல்ல கேரளா லாட்ரி அடிச்சிருக்கு அவருக்கு, அதனால் அவர் மந்திரி ஆகிட்டார். ஆனால் எல்முருகன் வந்து உண்மையிலே பிஜேபியில் ஆர்ஜினில் வந்தாரானா கிடையாது. அவர் கடந்த தேர்தலில் பிஎஸ்பியிலலாம் சீட்டு வாங்கி நின்றுருக்காரு. ஆமாம் ஆமாம், பகுஜன் சமாஜ் கட்சியில் சீட்டு வாங்கி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் தான் பிஎஸ்பி இது பாஜகவுக்கு போனார். அப்போ அவர் வந்து சமூக நீதியை பற்றி பேசுவதும், அவர் சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர்கள்னு சொல்லி மோடியையும் ராம்தாஸையும் ஒப்பிட்டு பேசுவதே தவறு. உண்மையிலே ஒரு நேரத்தில் சமூக நீதிக்காக மிகப்பெரிய குரலை வந்து முன்வைத்தவர் டாக்டர் ராம்தாஸ். இன்றைக்கி அப்படி இல்லை, அது எல்லாத்தையும் தூக்கி விட்டறிஞ்சிட்டு அவர் வந்துட்டார். அவர் எப்படி சொல்லலாம், அவர் தன்னை போராளின்னு சொல்லிக்குவார். நம்ம வேணால் அவரை ஒரு முன்னாள் போராளின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு முன்னாள் சமூக நீதி காத்த தலைவர் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, இன்றைக்கு அந்த சமூக நீதியில் அவர் இல்லை.
அதெல்லாம் தாண்டி அவர் வந்துட்டார். அவர் மகன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவங்க தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் இவங்க நோக்கமாக இருக்கும். அப்போ அதிமுகவுடன் சேர்ந்தால் அந்த கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி இந்த பகுதியிலையாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்க, ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் கிடைக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. ஆனால் பாஜகவுடன் சேர்ந்தால் பாஜகவுக்கு பாமக சேர்றது பலம். பாமகவுக்கு இப்போ திருவண்ணாமலையில் என்ன பாஜக இருக்குது, ஆரணியில் என்ன பாஜக இருக்குது, காஞ்சிபுரத்துலேயோ கடலூர்லேயோ இவங்க பாமகவுடன் பிஜேபி சேர்ந்து ஒரு வெற்றி தர மாதிரி தொகுதி எதுவும் இல்லையே. இல்லை இப்போ பாட்டாளி மகளுக்கு வச்சுக்கு அதனால் லாபம் இல்லை, டாக்டர் ராமதாஸுக்கு அதனால் லாபம் இல்லை, ஆனால் அன்புமணி ராமதாஸுக்கு லாபம் இருக்குல்ல, அவருக்கு மந்திரி பதவி தர்றேங்கிற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தானே போய் சேர்றாங்க. அடுத்தாலும் நாங்கள் ஜெயித்தா நீங்கள் ஜெயிக்கிறீங்களே இல்லையா, ராஜ்யசபா சீட்டோட உங்களுக்கு வந்து மந்திரி பதவி அப்படின்னு சொல்லையில் அதிமுக வந்து மத்தியில் வந்து ஆளுங்கட்சியாக வராதுல்ல, அதிமுகவோ திமுகவோ வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று காங்கிரஸ் வரணும், காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியில் இவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, அப்படி சேர்த்தாலும் மந்திரி பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு இன்றைக்கி இருக்கிற சூழலில். அதனால் வந்து அவங்க பாமக மூலமாக மீண்டும் மந்திரி ஆவதற்கான, ஏன்னா அந்த அதை சுவைச்சு பார்த்துட்டாங்க, அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டாங்க. நீங்கள் வந்து இந்தியா முழுமைக்குமான ஒரு கேபினட் மினிஸ்டர் என்ன வகையான லாபங்களை பெறலாம், என்னென்ன பலன்களை பெறலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஏற்கனவே வந்து ரெண்டு மந்திரி இருந்தாங்க அவங்களில், அப்புறம் அன்புமணி இருந்தார், இப்படி வரிசையாக மந்திரிகள் போய் அதனுடைய லாப நட்ட கணக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால் பிஜேபி என்பதை தாண்டி மத்திய அமைச்சர் பதவி அவங்கள அப்படியே வள போட்டு இழுக்குது. அதுக்கு அவங்க வந்து பாஜக மீண்டும் ஜெயிக்கணும்ல, அதுக்கு இல்லை அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, அதாவது பிஜேபி ஜெயிச்சிடும் அகில இந்திய அளவில் வந்து, இந்த அளவுக்கு எண்ணிக்கை இல்லைன்னா கூட அதிகபட்ச சீட்டுகளை வாங்கி பிஜேபி மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாமக நினைக்குது. அது நடக்குமா நடக்காதாங்கிறது வேறு விஷயம், அதில் வந்து பாமக தெளிவாக இருக்குது. அதனால் சீட்டு 10 சீட்டில் 1 சீட்டு கூட பாமக ஜெயிக்காது. ஆனால் அந்த பணத்தை வந்து உபயோகப்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி மந்திரி பதவி தர்றதுக்கு பாமக, இது பிஜேபி பாமகவுக்கு தயாராக இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை, அவங்க நம்புற ஒரே கட்சி பாமக தான். பாமக தான், அது யாரும் வரல, வேற யாரும் வரல. புரட்சி பாரதம் கூட அதிமுகவோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். புரட்சி பாரதம், ஆமா ஆமா ஆமா. ஜான் பாண்டியனும் பாமகவும் இருக்காங்க. ஆமா, ஜான் பாண்டியன் இருக்காரு. ஜான் பாண்டியனுக்கும் பெரிய ஓட்டெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை. ஜான் பாண்டியனை பொறுத்தவரை சொந்த நலன் இருக்குல்ல, அந்த நலன்களை காப்பாற்றுவதற்கு அவருக்கு அந்த கட்சி வேணும். இன்னொன்று, திமுக அதிமுகலாம் அவரை வேணாங்கிற சூழலில் தான் இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா ஓட்டு விழுகாது, விழுகிற ஓட்டும் குறைஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுனால அவர் ஜான் பாண்டியன் போன்றவர்கள். அப்புறம் நம்ம மரியாதைக்குரிய, இன்றைக்கு மரியாதை இழந்த ஓபிஎஸ். ஆமாம், அவங்க அவங்க டிடிவி ரெண்டு பேரும் இருக்காங்க. ஆமாம், அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர். அவர் மோடி வர்றதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. வந்த உடனே வந்து ராசிபுர ராமலிங்கம் இருக்கார்ல, இப்போ பிஜேபியில் இருக்கார் அவர், முதல்ல அதிமுகவில் இருந்தவர். அவர் தான் எம்ஜிஆரின் இறுதி ஊர்வலத்தில் ஜெயலலிதாவை உதைத்து கீழே தள்ளிவிட்டார். கேபி ராமலிங்கம், ஆமாம், ஈரோடுக்காரரா? நான் ராசிபுரத்துக்கார். ராசிபுரத்துக்கார, ஆமாம். அந்த ராமலிங்கம் என்ன பண்ணுறாரு, இவரை ஓபிஎஸை தள்ளிவிட்டு, இப்போ 12 மணிக்கு நடந்தது, பிடிச்சி தள்ளிட்டு மைக்கை வாங்கி மோடி வந்துருக்காரு, நீங்கள்லாம் உட்கார வேண்டிய உட்காருங்க, நிற்க வேண்டிய ஆள் நெல்லுங்கன்னு சொல்லிட்டு, இவரை எந்த மரியாதையும் ஓபிஎஸ்க்கு இல்லை. நான் ஒரு எக்ஸ்சிஎம், ஏன் எக்ஸ்சிஎம் திரும்ப ராமலிங்கம் வந்து ஓபிஎஸ் தள்ளி விட்டு மோடி வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டு ஓபிஎஸ் முடிக்கிறார். என்ன பண்றதுன்னு, சரி நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் பி உட்கார்றாரு. ஓபிஎஸை வந்து ஒரு கடைசி தொண்டனுக்கு கொடுக்குற மரியாதை கூட அந்த மேடையில் ஓபிஎஸ்க்கு இல்லை. இப்போ நான் பேசியிருக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போ மோடி பேசுகிறாரு. அதே மாதிரி அன்புமணிக்கும், அன்புமணியையும் அவங்க பேச விடலை, அன்புமணியையும் தள்ளிவிட்டு அவரும் பேச்சை முடிச்சுக்கிறேன்ட்டு போயிட்டார். அப்போ வருங்கால சிஎம் மாற்றம், முன்னேற்றம், ஏமாற்றம்னு அவர் வருங்கால மந்திரியாக போகிறவர் அவங்க கணக்குப்படி ரொம்ப ஈஸியாக பிஜேபி மேடையில் ஒரு சாதாரணமான அண்ணாமலை கூட அப்படி பண்ணலை, ராமலிங்கம் தள்ளி விடுற. கேபி ராமலிங்கம், இதை டீல் பண்ணதுக்கு நான் வேணா, நீ போய் பார்த்துக்கோ, நீ போய் பார்த்துக்கோ. ரெண்டு பேரும் அன்புமணியும் தள்ளி விடுறாரு. அன்புமணியை விட அவமானம் முன்னாள் முதலமைச்சருக்கு. ஆமாம், இந்த லெஃப்ட் ஹேண்டில் தள்ளி விடுறதுமானதில்ல,
அது மாதிரி ஓபிஎஸ்ஸை வந்து ராமலிங்கம் டிடிவி வந்தார், டிடிவி வந்து உட்காந்துருக்காரு, அவருக்கு நோ ரெஸ்பான்ஸ். என்ன அப்போ இது மாதிரி குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லாத மேடையில் மானங்கட்டவனுகளே ஏன் ஏறுறீன்னு மக்கள் கேட்குறாங்க. நீ ஒரு முன்னாள் முதலமைச்சர், உனக்கு வந்து குறைந்தபட்ச தன்மானம் கொஞ்சமாச்சு இருந்துச்சுன்னா நீ ஜெயலலிதாட்டே இருந்து அடிமை ஆகிட்ட, ரைட்டை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் எல்லாருக்கும் போய் அடிமையாக இருக்கணுமா? உங்கள் கட்சி தலைவருக்கு அடிமையாக இருந்தது நியாயம். மோடிகிட்ட அடிமையா, அண்ணாமலைகிட்ட அடிமையா, இப்போ கேபி ராமலிங்கத்திட்ட அடிமையா? எவ்வளவு மோசமான ஒரு செயல் வந்து சேலம் பொதுக்கூட்டத்தில் நடந்திருக்கு. அதே மாதிரி நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஷோ, இப்போ நம்ம கார் ஷோ பார்த்துருப்போம், டாக் ஷோ பார்த்துருப்போம், என்ன நாய்கள் கண்காட்சி, கார்கள் கண்காட்சி மாதிரி பிரதமர் கண்காட்சி நேற்று நடந்துச்சு. தமிழ்நாட்டிலேயே முதன் முதலில் வந்து ரோட் ஷோ நடந்தது இங்கே தான். ஓ ஆமாம், வேறு இது இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்கே நடக்கலை. எந்த அரசியல், ஆமாம், எந்த அரசியல் கட்சியும் நடத்தலை. நார்த்தில் நடத்தியிருப்பாங்க. அவங்க வந்து மக்களை தேடி போகாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களை எல்லாம் வீதியில் ரெண்டு புறமும் நடக்க இது குவிய வச்சு நடுவில் தலைவர்கள் நடந்து போகிற மாதிரி அதை ரோட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுவரையும் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. கோவையில் முதன் முறையாக வந்து மோடி நடத்தியிருக்கார், இந்த நாட்டினுடைய பிரதமர். அவர் ரோட் ஷோ போகிறாரு, மக்கள் ஒன்றும் பெரிய அளவில் எல்லாம் இல்லை. அதில் கூட வந்து ட்விட்டரில் நான் மிகுந்த திருப்தி அடைந்தேன், பிரதமர் போட்டிருக்காரு, இது மாதிரி மக்களை நான் பார்க்கவே இல்லை அப்படின்லாம் அதில் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு நாள் தமிழ்நாட்டில் தான் இருக்கார். அவங்களுடைய கணக்கு என்பது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து இடங்களில் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடலாம். அவங்களுக்கு தெரியும் அதிகமாக ஜெயிக்க மாட்டோம்னா, ஒன்று கன்னியாகுமரி, கோவை, தென்காசி, கோவை, திருப்பூர், அது மாதிரி நீலகிரிலையும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு இருக்காங்க. ஐந்து தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி அந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வாரத்தில் ஏழு நாள்னா அஞ்சு நாள் வந்து மோடி இங்கே இருப்பார், மோடியை பார்க்கணுமா, இங்கே தமிழ்நாட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை மோடி உருவாக்குறார். எப்படியாவது ஜெயிச்சிருவோன்னு சொல்லி அதனால தான் தமிழிசையை வந்து ரிசைன் பண்ணிட்டு இங்கே நில்லுங்கிறாங்க, அண்ணாமலையை நிற்க சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அது பாமக ஓட்டு வந்து தங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிது பிஜேபி. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட இறுதி தேர்தல் தான் பாமகவுக்கு. இனிமேல் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு என்பது பாமகவுக்கு இல்லை, அது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இனி சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா வன்னியர்களே இனி பாமகவை நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வன்னிய சமூகத்தினுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய இயக்கமாக பாமக இருந்துச்சு. பாமக இவ்வளோ சம்பாதிக்குது, தலைவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, நிறையா பணம் சேர்த்து வச்சுருந்தாருன்னு கூட வன்னிய மக்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா எங்களுக்காக தானே சேர்க்குறாரு அப்படிங்கிற மனநிலை கடந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, இவங்க அப்பமே சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் ஏன்டா ஓட்டு போடணுங்கிற மனநிலை வன்னிய சமூக மக்கள்கிட்ட இருக்குது. அன்றைக்கிறத வீரியம் என்பது இனி ஒருபோதும் இருக்காது. அதே மாதிரி இவங்க அந்த கட்சியை இனி எதிர்காலத்தில் பிஜேபியிலேருந்து காப்பாற்றி கொண்டு வருவதும் சிரமம். ஏன்னா நீங்கள் கடந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலேருந்து எந்தெந்த கட்சிகளிலேருந்து பிஜேபிக்கு அதிகம் ஆட்கள் போயிருக்குன்னா பாமகவிலேருந்து அதிமுகவிலேருந்து தான். நீங்கள் திமுகவிலேருந்து ஒரு சில தலைவர்கள் தான் போயிருக்காங்க. ஆனால் ராமலிங்கம் மாதிரி, இவர் துரைசாமி மாதிரி ஒன்று ரெண்டு தலைவர்கள் தான். ஆனால் அதிமுகவிலேருந்து நிறைய கேடர்ஸ் போயிட்டாங்க பிஜேபியை நோக்கி. அதேமாதிரி பாமகவிலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சப்ப தலைவர்கள் யாரும் வரல, கேடர்ஸ் தான், தொண்டர்கள் வந்தாங்க. ஆமாம், அதே மாதிரி இவங்க தொண்டர்களை முழுக்க வந்து மத ரீதியாக ஏற்கனவே சாதி ரீதியாக மூல செலவு பண்ணியாச்சு, இப்போ மத ரீதியாக வந்து மூல செலவு பண்ணால் எல்லா கேடர்ஸ் வந்து பிஜேபி நோக்கி தான் பாமக கேடர்ஸ் போவாங்க. இன்னும் கூட சில முஸ்லீம்கள் இருக்கிறதா நான் கேள்வி, பாமகவில் ஒரு சிலர் இந்த மத்திய சனியில் போன மாதிரி நிறைய முத்தலிஃபா இவர் கசாலி, கசாலி உங்களுக்கெல்லாம் நண்பராக தான் இருப்பார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. நான் வந்து இந்த பேட்டியின் மூலமாக வைக்கிற வேண்டுகோள், இனி அது உங்களுக்கான கட்சி இல்லை, சமூக நீதிக்கான கட்சியும் இல்லை, ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கான கட்சியும் இல்லை, அது ஏக இந்துத்துவாவை ஆதரிக்கிற அரசியல் கட்சி. எனவே இந்த நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டிய அரசியல் கட்சியில் எப்படி பாரிவேந்தருடைய கட்சி இந்த தேசத்திலிருந்தே அகற்றப்பட வேண்டுமோ அதே மாதிரி பாமகவும் தமிழ்நாட்டிலேருந்து அகற்றப்பட வேண்டும். பாமக இனி தேவையில்லை அந்த கட்சி. எப்படி ஓபிஎஸ்க்கு வச்சுருக்க அண்ணாதிமுக தேவையில்லைன்னு சொல்கிறோமோ ஓபிஎஸ் பிஜேபியில் போய் சேர்ந்துடலாம்.
ஓபிஎஸ்க்கெல்லாம் ஒரு கட்சி அதிமுக அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஜெயலலிதாவை பொறுத்தவரை சாகிறவரை பிஜேபியோட கூட்டணி சேரலை. பின்னாடி நீங்கள் ஆரம்பகத்தில் சேர்ந்துச்சு, கடைசி நேரத்தில் மோடியா இந்த லேடியாங்கிற வார்த்தையெல்லாம் அதான் உபயோகப்படுத்திடுச்சு. இன்னும் ஒரு இமே ஒருபோதும் நான் பிஜேபியோடு சேர மாட்டேன்னு சொன்ன ஜெயலலிதாவை தலைவராக கொண்டிருப்பதாக சொல்லுகிற நம்முடைய ஓபிஎஸ் போன்றவர்கள் இப்போ சாமி பிஜேபியில் போய் சேர்ந்தெல்லாம் நீங்கள் வந்து அதிமுகவை கைப்பற்ற போகிறேன் அதாவது அவங்களுடைய அவங்களுடைய கணக்கு என்னென்னா அதிமுகவோட எடப்பாடி மூன்றாவது இடத்துக்கு போயிட்டா கட்சி நம்மள்கிட்ட வந்துடும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ்னுடைய கணக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடப்பாடி மூணாவது இடத்துக்கு போக மாட்டார். அவர் ரெண்டாவது இடத்துல இருப்பார். அவர் ஜெயிக்கிறாரா என்பது வேறு, திமுக ஒன்றுனா ரெண்டாவது இடத்துல தான் ரெண்டாவது இடத்துல தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கணும்னு என்னை போன்றவர்கள் விரும்புகிறார். ரெண்டு திராவிட கட்சிகள், ரெண்டு திராவிட கட்சிகள் இருக்கணும். இதை தாண்டி பிஜேபி போன்ற கட்சிகள் இந்த நாட்டில் இருக்கே கூடாது. இப்படி வந்து நம்ம வந்து 67 காங்கிரஸை ஒழிச்சு கட்டணுமோ அதே மாதிரி இந்த தேர்தலோடு பிஜேபியை ஒழிச்சு கட்டணும். அது திமுக வந்துட்டு போகுது, இல்லை அதிமுக வந்துட்டு போகுது, கம்யூனிஸ்ட் வந்துட்டு போகுது, காங்கிரஸ் வந்துட்டு போகுது, திரும்ப வந்துட்டு போகிறாரு. இதையெல்லாம் தாண்டி பிஜேபியோ பிஜேபி கூட்டணி கட்சிகளோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அதே நிலைமையை தான் நான் பாமகவையும் பார்க்குறேன். பாமக தமிழ்நாட்டிலிருந்து, தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து, தமிழ்நாட்டு மக்களிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு அரசியல் கட்சி. இந்த பாமக பாஜக கூட்டணி எப்படி ஒரு மற்றும் ஒரு தேர்தல் கூட்டணியில் இதில் என்னென்ன அபாயங்கள் விளைவுகள் இருக்குது? ஏன் இவ்வளவு இதற்கு முன்பு வந்ததை விட இப்போ ஏன் நம்ம இவ்வளோ ஒரு அபாயகரமாக பார்க்குறோம்? யாரும் சீண்டாமல் இருந்த பாஜகவுடன் ஒரு கூட்டணி வைத்து உங்களுக்கு ஒரு முகம் இருக்கிறது என்று காண்பிப்பது சரியா என்பதை ஒரு முன்னாள் பாமக நிர்வாகியாகவும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசியல் பார்வை சமூக திறனாய்வாளராகவும் பல்வேறு தரவுகளுடன் ஆதாரங்களுடன் நீங்கள் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.